எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு வீடியோல என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஜியான் விக்ரமோட 61வது படத்துக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். இப்போ நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகான், கோப்ரா, அதுக்கப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள்ல வந்து நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஜியான் விக்ரம் அவர்களோட படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருந்தது அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இப்போ நம்ம ஜியான் விக்ரம் அவர்களோட 61வது படத்துக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. நம்ம ஜியான் விக்ரமோட 61வது படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம டைரக்டர் ப ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா அவர்கள் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டர் ப ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த படத்துக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பே இருக்கும் அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இப்போ நம்ம சியான் விக்ரம், அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ப ரஞ்சித், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து பண்ண போறாங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சியான் விக்ரமோட 61வது படத்துக்கான மற்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி என்ன சினிமா அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.